தலைப்புச் செய்திகள். இந்தியா எப்போதுமே வேற்றுமையில் ஒற்றுமை பாராட்டி வந்துள்ளது. விடுதலை போராட்ட வீரர் ஒண்டி வீரரின் நினைவு அஞ்சல் தலையை வெளியிட்டு தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி பேச்சு. அறியப்படாத விடுதலை வீரர்களின் புகழை அனைவரும் அறிய செய்யும் வகையில் ஸ்வராஜ் தொடர் தூர்தர்ஷனில் இன்று முதல் ஒளிபரப்பு. மத்திய இணையமைச்சர் எல் முருகன் உரை. இலங்கை துறைமுகத்திற்கு சீன கண்காணிப்பு கப்பல் வந்திருப்பது தொடர்பாக இந்தியா உன்னிப்பாக கவனித்து வருகிறது. வெளியுறவுத்துறை இணையமைச்சர் முரளிதரன் பேட்டி. பரந்தூரில் அமையவுள்ள புதிய விமான நிலையம் ஆண்டுக்கு 10 கோடி பயணிகளை கையாளும் வகையில் அமையும். சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையமும் தொடர்ந்து செயல்படும் என்று மாநில அமைச்சர் தங்கம் தென்னரசு தகவல். உலக ஜூனியர் மல்யுத்த சாம்பியன் போட்டி இந்தியாவின் அந்திம் பங்கல் தங்கம் வென்ற சாதனை. ஜிம்பாப்வேக்கு எதிரான 2வது சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் 5 விக்கெட் வித்தியாசத்தில் வென்று தொடரை கைப்பற்றியது இந்தியா.